பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரேணிகொண்டாவில் வந்து இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரும் திருப்பதிக்கு. ஆனால் வந்து 1 ஹவர் 2 ஹவர் ஆகும். ஆட்டோவில் வந்து ஷேர் பண்ணி போனால் பர் ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. 10 பேர் போனால் ஒரு 250 ரூபாய் அப்படி ஆகும். நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் ட்ரெயின் அப்படி நிற்கலை, அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி காசு கொடுத்து போனாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஷேரிங்கில் யாருமே இல்லாதனால ஆட்டோ அந்தளவுக்கு இல்லை, கம்ஃபர்டபுளாக நான் கிடச்சா நான் வீடியோ போடுறேன். நீங்கள் போகிறதா இருந்தால் இப்படி ஸ்டாப் இல்லாமல் இப்படி என்ன மாதிரி இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி போய்க்கோங்க. நான் இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்க எப்படி ட்ராவல் பண்ணுறது. நான் இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்க எப்படி ட்ராவல் பண்ணுறது. பாருங்க பின்னாடி இருந்து உக்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே முன்னாடி லக்கேஜ் தான் வைப்பாங்க, இங்கே தான் இருக்குது. வாங்க நான் அப்படியே போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாருங்க அப்படியே ரிவேர்ஸில் வர மாதிரி. ஆனால் பேக்கில் உட்காந்துருக்கேன், அதனால் இது நார்மலாக நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப இதெல்லாம் இல்லை. பாருங்க இடம் எவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்படியே பிரிட்ஜு மேலே அப்படியே போயிட்டுருக்கு. போக போக அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெயினில் போயிட்டே இருந்தால் ட்ரெயினில் போகிறதே கொஞ்சம் போராக இருக்குது. அந்த அப்படி ரோட்லேயும் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நல்லாயிருக்கு. நான் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன்னா 1 ஹவர் அங்கே தான் இருந்துருக்கணும். அதனால்தான் சரி ஷேர் ஆட்டோலேயே வரலாம் அப்படின்ட்டு. ஷேர் ஆட்டோ மாதிரி இல்லைங்க, ஏதோ ஒரு டாக்ஸி மாதிரி இருக்குது. முன்னாடியெல்லாம் கம்மி வச்சுருக்காங்க. நான் போக போக சொல்கிறேன் எல்லாமே பாருங்கள். ஃபுல்லாகவே ஒரே மலைங்க தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது. நான் வந்து அந்த மாதிரி இருக்கேன். அப்படியே ரிலேஸாக திரும்ப உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நல்லா ஒரு ஃபீல். சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே ரயில்வே கேட்டு போடுவார். நம்மளுக்கு முன்னாடி வர வண்டியெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்ததுக்கேன் வீடியோ எடுத்து. பாருங்கள் செம்மையாக இருக்குது பிளேசஸ் எல்லாமே. இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் ஏர்போர்ட் போட்டுருக்கு ஆப்பில். 11 கிலோமீட்டர் கிட்ட வருது. நான் போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய பிளேசஸ் இருக்குது. இது ரொம்ப சிட்டியாகவும் இல்லை, ரொம்ப கிராமமாகவும் இல்லை, நல்ல ஒரு இடமா இருக்குது. இது பாருங்க ரொம்ப சிட்டிலாம் இல்லை, மீடியமான ஒரு பிளேஸாக தான் இருக்குது. உட்காருக்கனால ரொம்ப கிராமமாகவும் இல்லை, ரொம்ப பிளேஸாக இருக்கு. எல்லாம் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு தான் அதிகம். இங்கேருந்து பஸ்ஸும் இருக்குது திருப்பதிக்கு ரேணிகொண்டாவிலேருந்து. அதில் வரதாக இருந்தாலும் வரலாம், இதில் எப்படி வரதாக இருந்தாலும் வரலாம். உங்களுக்கு எது கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வாங்க. கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் நாமும் அந்த சாமி சிலைங்க தான் அதிகமாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஆர்ச்சு மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை திருப்பதி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பாருங்க திருப்பதி மாநகராட்சி அப்படியா.
அன்புடன் வரவேற்கிறது. குச்சி எப்படி கட்டி வச்சிருக்காங்கன்ட்டு தண்ணி எவ்வளோ தூரம் வந்துட்டேன். அங்கங்கே நான் வேறுங்க திருப்பதி மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் தெரியல. அப்படி மெயின் ஸ்டேஷன் எங்கேருந்து தெரியல. கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாச்சு, பார்க்கலாம் வாங்க. நீங்கள் திருப்பதி போகிறதா இருந்தால் இல்லை போயிட்டு வந்து உங்கள் அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு வழியாக திருப்பதி வந்து சேர்ந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது, 4:37 ஆகுது. நான் நினச்சேன் வரத்துக்கு 6 மணி ஆகிடும்ட்டு. பட் ஆனால் வெளியில் போய் கேட்டதுக்கு தான் தெரிஞ்சுட்டு வெளியில் இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ 20 ரூபாய்க்கு வராங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பரவாயில்ல, எங்கள் பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 12 கிலோமீட்டரு மேலேயே இருந்துருக்கோம், 12 கிலோமீட்டருக்கு சேர்ந்தது 20 ரூபாய் தான் வாங்கினாங்க. நீங்கள் வரதாக இருந்தால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டைமிங்கும் சரி, சீக்கிரம் வரணுன்னாலும் சரி. இதை பாருங்கள், தெரியுது பாருங்கள் திருப்பதி மலை, அதை தெரியுது பாருங்கள் திருப்பதி மலை. இது ஃபுல்லாக தாங்க 7 மலையை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. 7 மலையை கடந்து போகணும், இதில் தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் பஸ்ஸில். அப்படியே போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க கோயில் பஸ் ஸ்டாப் எல்லாமே அந்த கோயில் டிசைன்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. சிட்டி சூப்பராக இருக்குங்க. நான் ட்ரெயினில் வந்திருந்தேன், அந்த ரூட்டில் தான் போயிருப்பேன். அதை பாருங்கள், ட்ரெயின் கிராஸ் ஆகுது. நான் ட்ரெயினுக்கு நம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இன்னும் ட்ரெயினே ஏறி இருக்க மாட்டேங்க. ஏன்னா 5:10 தான் திருப்பதிக்கே ட்ரெயினுன்னு சொன்னாங்க. நான் 5:40 4:40 இங்கே திருப்பதிக்கே வந்துட்டேன். பரவாயில்ல, கம்மி ரேட்லேயே வந்து சேர்ந்தாச்சு. வாங்க அடுத்தது போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஃபுல்லாக ஷேர் ஆட்டோ அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் மேலே மலை மேலே போகணும்னா ஷேர் ஆட்டோவும் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, கேட்டு சொல்கிறேன். அதிகமாக நோ பார்க்கிங் போர்டு அதிகமாக வச்சுருக்காங்க. ஃபைன் வந்து 1000 ரூபீஸ் ஆமாம். பார்த்து நீங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா ஆட்டோ ஸ்டாண்டுன்றதுனால 1000 ரூபாய் போட்டிருக்காங்க, போல்டாக போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கோயில் இருக்குது, இது வந்து இங்கே கும்பிட்டுட்டு தான் எல்லோரும் மேலே போகிறாங்க. எதுவும் பெரிய கோயில் மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைலைட்டாக இருக்குன்ட்டு எல்லா கடை இதுங்க எல்லாம். வாங்க அப்படியே போக போக வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாருங்க எல்லா கடைங்க அதிகமாக இருக்குது. சாமி பொருள், சாமி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காத இதே இருக்காது போல இருக்குங்க. பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். காசு தான் வேணும், மணி இருந்தால் எல்லாமே வாங்கலாங்க. வாங்க போக போக அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே போயிட்டு எல்லோரும் அங்கே போகிறாங்க மேலே. நான் மேலே மலை ஏறுறப்ப டைம் நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. வாங்க பார்க்கலாம். தாங்க இருக்குது இந்த கோபுரமும் ஹைலைட்டாக தாங்க இருக்குது. இங்கே கும்பிட்டு எல்லோரும் அங்கே போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயிலுக்கெலாம் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ பஸ் இங்கேருந்தே மேல் திருப்பதிக்கு வந்து இப்போ இங்கேருந்து தான் பஸ்ஸே ஏற போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. இப்படி இப்படி மேலே போகிறதுக்கு ஒரு 8:30 ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். மேல் திருப்பதி போயிட்டு நான் போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் இப்போ தான் பஸ் ஏற போயிட்டுருக்கேங்க. பாருங்கள் எல்லாமே APSRTC தான் இருக்குது, எல்லாம் லைனாக இருக்குது, செம வேகமாக போகுது பஸ் எல்லாம். நான் போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், அப்படியே பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ. ஸ்டார்ட்டாயிருக்கு பஸ்ஸு. பாருங்க எல்லாம் இங்கே வந்து கொஞ்சம் இது பண்ணாலும் நல்லா ஏமாற்றிடுறாங்க. அது கேர்ஃபுல்லாக இருங்க. கீழே திருப்பதின்ற இடத்துல வந்து எல்லா இடத்துக்கும் நிறைய ஏமாத்துறாங்க. சார்ஜ் பே பண்ணுறது கூட 20 ரூபாய் வாங்குறாங்க, 5-10 நிமிஷம் கூட ஆகல. அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா. பாருங்க
எப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் லிங்க்ல இருங்க. நான் ஒரு 8:30க்குலாம் திருமலா போயிடுவேன்னு நினைக்கிறேன். போயிட்டு நான் இது பண்ணுறேன். நீ பாருங்களேன் ஃபுல்லாகவே ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு தான் இருக்குது எல்லாமே. எல்லாம் செம ரன்னிங்காக இருக்குது. கேரளாவில் கூட இவ்வளோ வேகமாக பஸ் ரன்னிங்கில் பார்க்கல. பாருங்க எல்லாமே அப்புக்கு தான், திருமலா தான் அதிகமாக இருக்குது. நீ சென்னை போகணும் அப்படின்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதோட ட்ரெயின் ஜேர்னி சூப்பராக இருக்கும். அதில் ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பஸ் ஜேர்னியில் வந்து ரோடு வந்து அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. பட் இப்போ போட்டாங்களா என்னன்ட்டு எனக்கு தெரியும். பார்த்தா அதே பாலம் அதே இடத்துல தான் வந்து நிற்கிது. இங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுங்க. அதாவது இங்கேக்கும் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ரொம்ப லாங். எல்லாம் நல்லா இருக்குங்க பாருங்க. ஒரே சிட்டியாக இருக்கு, லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பாருங்க. எங்கே பார்த்தாலும் நாமம் சிம்பிள் தான் அதிகமாக தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி கீழே நாமமும் அதிகமாக போடுறாங்க. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கு எல்லா விஷயத்துலையும். ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு. அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த மலை ஏறுறதுக்கு, கோயில் மலை ஏறுறதுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு 4-5 கிலோமீட்டர் கிட்டே வரும்னு நினைக்கிறேன். வாங்க ட்ராவல் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது. நைட் டைத்தில் ஹைட்லேருந்து கீழே பார்க்குறப்ப எப்படி அந்தளவுக்கு தெரியலைனாலும் அந்த லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குங்க. கீழே லைட்டு சின்ன சின்னதாக தெரியும் குட்டியாக, அது நல்லாயிருக்கும். பாலம் தூணில் எல்லாமே ஒரே நாமங்கள் தான் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்குது பிளேசஸ். நீங்கள் பார்க்கலாம் இவங்களேன் அங்கங்கே இந்த சாமி இதுதாங்க சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. லைட் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க. கோயிலுக்கு இதுக்கும் ஒரு எவ்வளோ தூரம் இருக்குது. பட் ஆனால் இங்கேயே இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. எவ்வளோ செட்டிங்ஸ் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. நீங்கள் மற்ற டைம் வரதோட இந்த புரட்டாசி மாதம் வாங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் சீசன். அப்போ கூட்டம் அதிகமாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ லைட் செட்டிங்ஸ், எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். நைட் டைத்தில் இது இதெல்லாம் கம்மி தாங்க. இன்னும் போக போக மேலே எவ்வளோ ஒன்று இருக்குது ஹைலைட்ஸ்லாம். போக போக அப்படி வீடியோவை எடுத்து காட்டுறேன். நல்லா செமையாக பண்ணி வச்சுருப்பாங்க, செமையாக இருக்குல்லங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் பாருங்க. ஒரு லைனாக போட்டு வச்சுருக்காங்க, ஒரு இடம் விடாமல் பாருங்களேன். கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. அதுதான் அந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு இல்லை அந்த மலையை ட்ரக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, மலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குங்க பிளேஸ். வாங்கோ, நீங்களும் வாங்கோ. சாமி கும்பிட்டுட்டு புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க. மோஸ்ட்லி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் மொட்டை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. கீழே பார்த்து அந்தளவுக்கு அதிகமாக மொட்டைலாம் இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி. கூட்டமும் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போல்லாம் நல்லா கூட்டமும் ஓரளவுக்கு இருந்தது, மொட்டையும் அதிகமாக இருந்தது. இப்போ அந்தளவுக்கு இல்லை. நம்ம திருப்பதிக்கு மெயினாக போகிறதே அந்த லட்டு வாங்குறதுக்கு, லட்டு சாப்பிட்றதுக்கு தான். இப்போ நான் போன வாட்டி போகிறப்ப 50 ரூபாய் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ தெரியும். இப்போ என்கொயரி பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வருது அப்படின்ட்டு பாருங்க.
ரோடு இதிலேருந்து இப்படி பிரிஞ்சிருச்சுங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேற எங்கேயோ போகிற ரோடு. இதுதான் அந்த மலை ஏற்றத்துக்கு ஸ்டார்டிங் ரோடு. பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7:45 ஆகுது. 4 மணி நேரத்தில் ஒரு ரோடு வந்துருச்சு. 5-6 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. அந்த மலை ஏறது அந்த பிளேஸ் ஸ்டார்டிங் வந்தாச்சு. இப்போ வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதாவது நெகட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ள அலோடு கிடையாது. அதனால் கீழே எல்லாம் செக் பண்ணிட்டு தான் மேலே அலோடு. அதனால் பஸ் இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. நான் வெளியில் இறங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டிக்கெட்டு இதெல்லாம் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நிறுத்துறாங்க. அங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. டக்குனு கண்டிப்பாக வந்து டிக்கெட் போட்டுட்டு அப்புறம் இறங்கி போயிட்டார். நான் சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்குமே 70 ரூபாய் தான் கொடுத்து வந்தேன். பட் ஆனால் அந்த பஸ்ஸு அங்கே மேலே மலை மேலே ஏறி போகிறதுக்கு 90 ரூபாய் ஆகும். செம ப்ரைஸு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. நான் ரேணிகொண்டாலேருந்து 12 கிலோமீட்டர் 20 ரூபாய் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இதுக்கும் கவர்மெண்ட் பஸ் தானே, கவர்மெண்ட் பஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கு தெரியல. சீசன்ன்றதுனால அப்படியா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் போக போக இந்த இடத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே ஒரே லைட் செட்டிங் தாங்க அதிகமாக போடுறாங்க. லைட்டிங் தான் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. சீசன் இல்லையா, அதனால் பைக்ஸ் பார்க்கிங்கும் இருக்குது அதிகமாக. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லைட்டிங் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கேமராவில் கேப்சர் ஆகலை. இருந்தாலும் பார்க்கறதுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்கள் ப்ளேஸு, இதில் கேப்சர் ஆக மாட்டேங்குது ஆப்போசிட் லைட்டிங் இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் தாங்க என்ட்ரி, திருப்பதி என்ட்ரி, திருமலா என்ட்ரி, சாரி திருமலா அன்புடன் வரவேற்கிறது உங்களை. சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே. இதே இப்படி அல்டிமேட்டாக இருக்குது. உள்ளே அந்த திருப்பதி அந்த கோபுரத்துக்கெலாம் எந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக சூப்பருங்க. ஐயோ அந்த பாட்டு கேட்குறப்பயே சூப்பராக இருக்கு. அந்த பாட்டெலாம் கேட்டு அவ்வளோ நல்லாச்சிங்க. எங்கே சினிமா பாட்டையும் கேட்டு கேட்டு இதான் அதனால அந்த பாட்டு கேட்குறதுக்கெல்லாம் இப்போ சூப்பராக இருக்கு. சான்ஸே இல்லைங்க. இங்கே பாருங்கள் லைனாக லைட் செட்டிங் தான் போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நீங்கள் மற்ற டயத்தில் வரதோட சீசனுக்கு வாங்க, அப்போ தாங்க அல்டிமேட்டாக இருக்கும். இது லாங்காக இருந்து அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே தாங்க செக் பண்ணுவாங்க, எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள அலோடே பண்ணுவாங்க. அதாவது இந்த போதைப் பொருள் இந்த மாதிரி நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் உள்ள அலோடு இல்லை. அதனால் செக் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி தான் அனுப்புவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஐயோ எவ்வளோ சூப்பராக செட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. இங்கே தாங்க எல்லாம் இறங்குவாங்க, நாம்பளும் இறங்கி தான் ஆக வேண்டும். வாங்க இங்கே பாருங்க எவ்வளோ க்ளீனாக செக் பண்ணுறாங்கன்ட்டு. ஒரு சின்ன பொருள் மாட்டிச்சுனா கூட உள்ளே அலோடு இல்லைங்க. இதுதான் என்ட்ரி, அதாவது இந்த மலை ஏறுறதுக்கான என்ட்ரி. இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நம்ம வந்த பஸ் இதில் தான் ஏறி ஆகணும். பொருள் மாட்டிச்சுனா கூட உள்ளே அலோடு இல்லைங்க. இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டேப்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு வண்டிக்கு இவ்வளோன்ட்டு இவ்வளோ பெய்டு பண்ணால் தான் மேலே வந்து அலோடு. பைக்னால் ஃப்ரீ, கார்னால் 50 ரூபாய், லாரி வேனுன்னா 100 ரூபாய், ஜேசிபி இந்த மாதிரி விஷயங்கள்னால் 200 ரூபாய் வருது. பஸ்ஸெல்லாம் போனோம்னா 200 ரூபாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு வெஹிக்கிளுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்க. இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மலை ஏறுறது. பாருங்கள் எத்தனை டோல்கேட் இருக்குது. அதாவது ஒரு ஒரு வண்டிக்கும் ஒரு ஒரு டோல்கேட் வச்சுருக்காங்க. லாரிக்கு ஒன்று, பஸ்ஸுக்கு ஒன்று, காருக்கு ஒன்று, ஜீப்புக்கு ஒன்று, வேனுக்கு ஒன்று, அந்த மாதிரி. பாருங்கள் கார்லாம் அந்த லைனில் போது பாருங்க. இதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. 2 வருஷம் ஆகுது வந்துருக்கு முன்னாடி. 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் வரேன். அதுவும் இதுக்கு முன்னாடி வந்தப்போ கூட நைட்டில் ட்ராவல் பண்ணல. பகலில் தான் மத்தியானம் வந்து தான் ட்ராவல் பண்ணோம். நைட்டில் ட்ராவல் பண்ணால் தான் சூப்பராக இருக்குது. அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருந்தது பாருங்க. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரொம்ப தூரம் போகணும் இல்லையா, அதனால் வாங்க நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன். இங்கேருந்து அப்படியே மலை ஏறுதுங்க. இந்த பாருங்க
அப்படியே லைன் பை லைனாக மலை ஏறுது. நான் போக போக அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக இருக்கு. ஒரு மணி நேரம் மேலே ஆகும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் அந்த ஃபுல்லாகவே இந்த லைட்டிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்குது. எவ்வளோ செலவாயிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ தூரம் வரைக்கும் லைட்டிங் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. நடந்து போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அது வந்து இன்னொரு வழியில் இருக்குது. அதில் வந்தோம்னா இப்போ ஒரு 7 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 2 மணியாட்டம் நம்ம மேலே போய் உட்காந்து சேர்ந்துடலாங்க. அதுலேயே இன்னொரு வழி இருக்குது, காட்டு வழியில் உள்ளே போகிறதுன்ட்டு. 3000 படியும் என்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்க. 3 அடிக்கு 3 அடி டிஸ்டன்ஸில். அது வந்து அனிமல்ஸ் எல்லாம் வர்றதுனால நைட்டில் அலோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பகலில் போகிறாங்க. பட் ஆனால் வயசு பசங்க நல்லா வேகமாக ஏறுறவங்களாக இருந்தால் அதில் ஏறி ட்ரைவ் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏறினதில்லை. பட் இன்னொரு நார்மல் வெளியில் வேணால் ஒரே ஒரு வாட்டி ஏறி இருக்கேன். பாருங்க, பஸ்ஸு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது முன்னாடி இருக்கிற லைட் செட்டிங். இங்கே பாருங்கள், இப்போ நைட்டில் போகிறதுனால அந்தளவுக்கு தெரியல. நான் வந்து காலையில் போகிறது எடுத்து வச்சுருக்கேன். அதை வாட்டி அதை வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நைட்டில் வந்து அந்த குட்டி குட்டி லைட்டெல்லாம் மறைச்சிருச்சு, மரம் அதிகமாக மறைச்சிருச்சு. அதனால் நீங்கள் பகலில் இருக்கிறது ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். ஓரளவுக்கு தான் ஹைட்டில் வந்துருக்கோம். இங்கே பாருங்கள், சிட்டியே தெரியுது ஃபுல்லாக. ஃபோன் சிட்டி அப்படியே சூப்பராக தெரியுது பாருங்கள். குட்டி குட்டி குட்டியாக தெரியுது பாருங்க, செம்மையாக இருக்குங்க. பட் ஆனால் இதில் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இருட்டாக இருக்கிறதுனால கேமராவில் குவாலிட்டி கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் இன்னும் நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க. பாருங்க, அந்த பஸ் லைட் தான் கொஞ்சோண்டு அந்த இதெல்லாம் தெரியுது. மற்றபடி இங்கே வந்து அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. பாருங்க, நைட் டைம்ன்றதுனால அந்தளவுக்கு பெட்டராக தெரியல. பட் ஆனால் எனக்கு நேரில் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க. நிஜமாலே கேமராவில் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது, நேரில் பார்க்குறப்ப அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. அதை தெரியுது பாருங்க, அங்கே ஒரு கோபுரம், அதுதான் கோவிந்தராஜா கோவில். அந்தளவுக்கு தெரியல கேமராவில் கேப்சர் பண்ணா பார்த்தோம். பாருங்க, கீழே அந்தளவுக்கு ஹைலைட்டாக இருந்துச்சு லைட் செட்டிங்கு. மேலே சொல்லவே வேணும். இங்கே பாருங்க, கீழே அப்படின்னா மேலெல்லாம் சொல்லவே வேணும். அது வந்துருச்சு பாருங்க. திருமலா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஐயோ, எவ்வளோ செட்டிங்ஸ் பாருங்க, எவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது பாருங்க. எல்லாம் சாமி ஃபோட்டோ, மங்களகரமாக இருக்குங்க. நைட் டைமில் வருது பாருங்களேன். பாருங்க, எவ்வளோ ஆர்ச்சி, எவ்வளோ இது. நான் இதுக்கு முன்னாடி வரப்போ இந்த ஆர்ச்சி கட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க.
ஐயோ வந்தாச்சு ஒரு உரியா நிறைய ஸ்பீடு பிரேக்கர் வந்து கல்யாண கடை அந்த கோயில் கோபுரம்லாம் அல்டிமேட்டாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. வாங்க அதெல்லாம் பார்க்கலாம். திருப்பதி வந்தாச்சு, வாங்க இறங்கிட்டு உள்ளே போய் விலாக் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. போ போ பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ திருப்பதியிலேருந்து திருமலா வந்து ரீச் ஆகியாச்சு. இங்கே பாருங்கள் லைட் செட்டிங்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லா இடமும் பாருங்கள். அங்கே காட்டுக்குள்ளே வரப்போ அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே லைட் செட்டிங்ஸ் தான். சீசன் டைம்ன்றதுனால. பட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் கூட்டம் கம்மி தாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா. நான் போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் லைட் செட்டிங்ஸ் மட்டும். வாங்க அப்படியே போக போக கண்டினியூ பண்ணலாம். இங்கேயே எப்படி இருக்குது, கோபுரம் கிட்டே எப்படி இருக்குன்ட்டு தெரியல. வாங்க இங்கே தான் மெயினாக போய் பார்க்கணும். இப்போ கிட்டத்தட்ட 1 ஹவருங்க பஸ்ஸும் ஓரளவுக்கு வேகமாக வந்துருச்சு. 1 ஹவர் ட்ராவல் பண்ணேன், அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள் பஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரு தேர் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை தான் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறதுக்குன்னே இந்த பஸ்ஸு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆனால் இதில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே இல்லைங்க, காசு கொடுத்து தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதில் நாளைக்கு போய் விளாக் பண்ணலாம், அந்த பஸ்ஸில் ஏறி எங்கெங்கெல்லாம் சுற்றி காட்டுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நைட் டைம்லேயும் போகுது, நைட் டைம்லேயும் சுற்றி பார்ப்பாங்க போல இருக்கு. வாங்க நம்ம போய் போ போ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகலாம்.